உடல்நலக்குறைவால் காலமான பிரபல இயக்குநரும் நடிகருமான டி பி கஜேந்திரனின் இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகிறது. விரங்கோடு நிகழ்ச்சியினுடைய செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், விவரம் என்ன? தமிழ் திரையுலகில் மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகராகவும் நகைச்சுவை நடிகராகவும் பலம் வந்தவர் கஜேந்திரன். 70 வயதான அவர் கடந்த ஓராண்டிற்கு மேலாகவே சிறுநீரக கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்தார். அண்மையில் ஒரு வாரத்திற்கு முன்பாக காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று காலமானதை அடுத்து அவரது உடல் சாலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்தது. கஜேந்திரனை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் கல்லூரி தோழராக இருந்தவர். இதையடுத்து முதலமைச்சர் நேற்று நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். திரை பிரபலங்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் தற்போது அவரது இறுதிச் சடங்கு வீட்டில் நடைபெற்று இறுதி ஊர்வலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் வடபழனியில் உள்ள ஏவிஎம் மின்மயானத்தில் கஜேந்திரனின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. கஜேந்திரனை பொறுத்தமட்டில் 100 மேற்பட்ட படங்களில் நடித்தவர். கமல், ரஜினிகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களோடு வலம் வந்தவர். அது மட்டுமல்லாமல் 15 மேற்பட்ட வெற்றி படங்களை இயக்கியதன் மூலம் பல தயாரிப்பாளர்களுக்கு குறைந்த பட்ஜெட்டில் நிறைய லாபம் சம்பாதித்துக் கொடுத்தவர் என்ற பெயரையும் பெற்றிருந்தார். திரையுலகில் மிகப்பெரிய அளவில் ஒரு குணச்சித்திர நடிகராக மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த மனிதராகவும் வலம் வந்தார் என்று பலரும் அவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது அவருக்கு 4 மகள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கண்ணீரஞ்சலி செலுத்தி அவரை வழியனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த உலகில் இருந்து விடைபெறுகிறார் கஜேந்திரன். விரிவான தகவலுக்கு நன்றி.